குளிப்பு கடமையான நிலையில் சஹர் செய்யலாமா? கட்டாய குளிப்பு உள்ள ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கு அவருடைய குளிப்பு எந்த தடையும் இல்லை. ஒருவருக்கு குளிப்பு கடமையாயிட்டு சஹருக்கு எழும்புறாரு, அவர் குளிக்கணும் தொழுகைக்காக, தொழணும் என்றால் அவர் குளித்து அந்த கடமையிலிருந்து நீங்கிடணும். நோன்பு நோற்கலாமா என்றால் ஆம், அவர் தாராளமாக ஒது செய்து கொண்டு. ஒரு ஜுனுபாலியான ஒருவர் தூங்குவதாக இருந்தால் ஒது செய்யணுமா என்று உமர் அலி அல்லாஹ் கேட்கிறார்கள் ரசூல்லாவிடம். ஆம், அவர் ஒது செஞ்சு விட்டு தூங்கணும். அது மாதிரித்தான் சாப்பிட்றது என்று இருந்தாலும் ஒது செய்துட்டு அவர் சஹரை செய்யலாம். அதுக்கு பின்னால் தொழுகைக்காக அவர் குளிக்கணும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு நடப்பார்கள் என்பதை அவர்களுடைய மனைவியர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கடமையான குளிப்பு உள்ள நிலையிலேயே சஹர் செய்துவிட்டு பின்னர் அவர்கள் குளிப்பார்கள் தொழுகைக்காக என்பதை அவருடைய மனைவியர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செயற்பாடுகளை ஆக்கிக் கொள்வோம், அவை பயந்து கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் புரிந்து நடக்க நல்லவர் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.